ஆண்டவரே மன்னா. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தையை அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறை தியானிக்கும் போதும் இது நமக்குள்ளாக ஒரு பலனை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஒரு தேவை இருந்தது. தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆடை பலியிடுவதற்கு ஒரு ஆடு தேவையா இருந்தது. அவருக்கு தேவையானது கர்த்தருடைய பர்வதத்திலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கி நீங்கள் கூட இதை சொல்லுங்கள், கர்த்தருடைய பர்வத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்போ உங்கள் மனசில் இருக்க கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். ஏனென்றால் உங்களை காண்கிற தேவன் அவர், உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிற தேவன், அந்த தேவையை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இந்த விசுவாசத்தை தாரும். யெகோவா ஈரே, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அந்த உறுதியை தாரும், அந்த பலனை தாரும், கிருபைகளை தாரும், வழிநடத்தலை தாரும், உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்முடைய தயவை தாரும், உம்முடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.